மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் சனி, ராகு மற்றும் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேரலை பொறுத்த வரைக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் குடும்ப சூழ்நிலையில் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக மனைவிட்ட வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை பற்றியோ ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசிவிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்செல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது தனிப்பட்ட உறவுகள் அதில் வந்து சில சலசலப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷபராசி நேரலை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். எதிர்பாராத சில நல்ல திருப்பு முனைகள் அமையும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்களில் மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் இனிமையான சம்பவங்கள், அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி. குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் இனிதே முடியும், ரொம்ப சாதகமாக முடியும். நீண்ட நாள் திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பித்து அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக எல்லாமே செட்டில் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. மிதுன ராசி நேரலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம மீறி சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசுவது நல்லது. அதிகமான பேச்சையும் குறைத்து கொள்வதும் நல்லது. கடகராசி நேரலை பொறுத்தவரையில் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை, நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு ஆதாயம், மனசில் ஒரு சந்தோஷம், மற்றவர்களால் நம்மளுடைய செய்கைகள் போற்றப்படுதது, உயர்ந்த மதிப்பை பெறுதல், எடுக்கக்கூடிய விஷயங்களில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல லாபங்களை பெறுதல் போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். சிம்மராசி நேரலை பொறுத்தவரையில் செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் கூட அதற்கான பலன்கள் சில நேரங்களில் தான் நமக்கு சரியான முறையில் அமையும். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு திருப்பு முனைகள், நல்ல லாபங்கள், நல்ல பெயர், அதே மாதிரி வேலையில் வந்து உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இல்லை உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுதலை பெறுதல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடந்து மனதுக்கு சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. சில பேருக்கு வந்து விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள், நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு புகழ் பெயர், இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. கன்னிராசி நேரலை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. முக்கியமாக சில எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக அமையும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய
பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறந்ததாக ஏதாவது வாங்கி தரீங்க, இல்லை உங்கள் சகோதரிக்கு வாங்கி கொடுக்கிறீர்கள், அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு உங்களுக்கு ஏற்படும். அது போன்ற ஒரு சுப செலவுகளை அடக்கிய ஒரு தினமாக அமைந்திருப்பதால் நெருங்கிய உறவினர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் வாய்ப்பதால் ரொம்ப ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு கொள்ளலாம். சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய தினம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து ஒரு இனிமையும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு அறிவுபூர்வமான நல்ல ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடும் இருக்கும். உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் உங்கள் செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி ஏற்படும். சில சுப செலவுகளும் ஏற்படும். எதிர்பாராத சில சௌகரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, மனதுக்கு இனிய சம்பவங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் விளங்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய போராட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி ஏற்படும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் ஏற்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல தன லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்க, ஆனால் உங்களுடைய முதலீடுகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வெற்றி களிப்பை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான தினம். பெண்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தினம். படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்ருக்கிற மாணவர்களுக்கு வந்து நல்ல திருப்பு முனைகளை தரக்கூடிய, அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த கோர்சஸ் கிடைக்கக்கூடிய தினமாக அமைகிறது. மொத்தத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வெற்றியும் தரக்கூடிய தினமாக அமைகிறது. கும்பராசி நேரலை பொறுத்தவரையில் சில சுபமான பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, அப்புறம் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், பெண்களால் நல்ல ஒரு சந்தோஷங்கள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு நிறைந்து மன நிறைவு வரும். நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு அற்புதமான தினம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். சில நேரங்களில் சிறிய தடைகள் ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது எப்படின்னா, அந்த தடைகளை கடந்த வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுதும் முதல்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்பட்டு அதனால் வெற்றி வாய்ப்புகளை அடைவீர்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமையோட நிதானத்தோட ஒரு தனிப்பட்ட பகை உணர்ச்சி எதுவும் இல்லாமல் உங்கள் நடத்தைகளை வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்.